குட் மதிக்க மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து ஸ்டெரி கிளீன். இந்த ஸ்டெரி கிளீன் வந்து இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, வீடு வந்து கிளென்லியாக இருக்கிறது மட்டும் பத்தாது, நம்ம வந்து ஸ்டெராயிலாக வச்சுக்கணுன்றதுக்கு எல்லாருமே சொல்கிறாங்க. பிகாஸ் நிறைய கைண்ட் ஆஃப் டிசீசஸ் இப்போ பார்த்திங்கனாக்கா, இந்த ஸ்வைன் ஃப்ளூ, மற்ற ஃப்ளூஸ், நமக்கு கேள்வியே படாத மாதிரி சில டிசீசஸ்லாம் வருது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, மஸ்கிட்டோ ப்ரீடிங், காக்ரோச் ப்ரீடிங் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும்னா எல்லார் வீட்லேயும் ஸ்டெரி கிளீன் வந்து டெஃபினட்டாக இருக்கணும். இதில் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் வந்து 5% மேலே இருக்கணும். அது வந்து பிசிஎஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பிசிஎஸ் வந்து நமக்கிட்ட 12% இருக்குது. அதனால் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் கூட ஸ்டெரி கிளீனை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, நம்மளோட ஃப்ளோர் கிளீனரை இதில் சேர்த்துக்கலாம். வெசல் வாஷ் பண்ணும்போது இதில் ஒரு 2 drops அதில் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து சிங்கில் வந்து இந்த காக்ரோச்சஸோட முட்டை எல்லாம் வரக்கூடாதுன்றதுனால இதை வந்து டைல்யூட் பண்ணாமல் டைரெக்டாக அந்த சிங்கில் நம்ம ஊற்றிடலாம். ஸோ தட் அந்த காக்ரோச் ப்ரீடிங் இருக்காது. இதை நம்ம லிக்விட் மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோன்னா மஸ்கிட்டோவோட ப்ரீடிங் இருக்காது. ஸோ இந்த மாதிரி மல்டி பர்பஸாக இதை யூஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் குழந்தைங்களோட துணிங்க இதெல்லாம் கூட இதில் அலசி எடுக்கலாம். சில சமயம் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து பல்யூட்டண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லும்பொழுது, இந்த கீரை அலசுறது, வெஜிடபிள்ஸ் கழுவுறது இதெல்லாம் வந்து அந்த கழுவுற தண்ணியில் ஒரு 2-3 drops ஆஃப் ஸ்டெரி கிளீனை விட்டு ஒரு 5 minutes ஊற வச்சுட்டு அந்த வெஜிடபிள்ஸையோ கீரையோ நம்ம வாஷ் பண்ணி எடுத்தால் அதில் இருக்க பெஸ்டிசைட்ஸ், கெமிக்கல்ஸ், பல்யூட்டன்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணக்கூடிய ஒரு லிக்விட் தான் இந்த ஸ்டெரி கிளீன். ஸோ இந்த ஸ்டெரி கிளீன் வந்து எல்லாரோட வீட்லேயும் 100% இருக்கணும். ஸோ இதை எப்படி நம்ம பெஸ்ட்டுன்னு நம்ம சொல்லலான்னா, நிறைய வந்து ஃப்ளோர் கிளீனர்ஸ் வந்து சொல்கிறாங்க 99% வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணுது, பாக்டீரியாவை கிளியர் பண்ணுது, ஸ்மெல் இருக்காது அப்படின்லாம். ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு சின்ன டெமோ வி ஆர் கோயிங் டு டூ. லிக்விட் ப்ளூ யூஸ் பண்ண போகிறோம். எதுக்கு லிக்விட் ப்ளூன்றதும் நான் சொல்கிறேன். ஒரு இந்த லிக்விட் ப்ளூ வந்து கலர் கிடையாது, ஒரு பாக்டீரியாவால் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு கலர் தான். இது வந்து ஆக்சுவல் கலராக இருந்துச்சுன்னா நம்ம ட்ரெஸ்லெல்லாம் ப்ளூ ஒட்டிடும். பட் இது வந்து ஒரு பாக்டீரியா என்வாயன்மெண்ட் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணுறோம், ஒரு ரிப்ளிகேஷன். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, இதில் வந்து ஒரு 2-3 drops விட்டாச்சு, அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணு. ஸோ மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு ஃபேமஸ் பிராண்ட் விச் தே சே 10% பவர்ஃபுல் இன் கிளியரிங் ஆல் த பாக்டீரியாஸ் அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு ப்ராடக்ட் நம்ம எடுத்திருக்கோம். அண்ட் நம்ம ஸ்டெரி கிளீனும் நம்ம கையில் இருக்குது. இதிலிருந்து பாதி இதில் ஊற்றிடுவோம். பாதி ஜஸ்ட் ஹாஃப். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு கிளாஸில் வந்து மார்க்கெட் ப்ராடக்ட் யூஸ் பண்ண போகிறோம், இன்னொரு கிளாஸில் வந்து வி ஆர் கோயிங் டு யூஸ் அவர் ஓன் ப்ராடக்ட். இப்போ இதை என்ன பண்ண, மார்க்கெட் ப்ராடக்ட் என்ன பண்ணுது அண்ட் நம்ம ஸ்டெரி கிளீன் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் ப்ராடக்ட் வந்து அதில் ஊற்றிடுறேன். ஓகே, அது வந்து நான் பாதி மூடிக்கு மேலே எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஸ்டெரி கிளீன் வந்து ஜஸ்ட் 2 drops தான் நான் எடுக்க போகிறேன். தான் கீழே தான் போகுது, நல்லா போடுங்க, நல்லா போடுங்க. இப்போ அது மிக்ஸ் பண்ணுங்க. இது அது ஒன்றும் ஆகலை, பட் இப்போ நீங்கள் திருப்பி போடுங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்மளோட பாக்டீரியாவோட இதெல்லாம் கலரெல்லாம் எடுத்துருது. ஸோ இது இதை வச்சு தான் நாங்கள் ப்ரூவ் பண்ணுறோம், நம்மளோட ப்ராடக்ட் வந்து பெட்டர் ப்ராடக்ட் தேன் த ப்ராடக்ட் இந்த மார்க்கெட். இப்போ இந்த தண்ணியை எடுத்து ஈவன் இதுலேயே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா கூட அதை மிக்ஸ் பண்ணுங்கள், அதில் இருக்கிற பாக்டீரியாஸ் கூட அது கிளியர் பண்ணிடுது. ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட், இதுவும் என்வாயன்மெண்டல் ஃப்ரெண்ட்லி. எல்லாத்துக்குமே நம்ம எவ்ரி திங், நம்மளோட வெசல் வாஷ்லேருந்து ஃப்ளோர் கிளீனிங்லேருந்து நம்ம என்வாயன்மெண்ட்டை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் வந்து ஸ்டெரி கிளீன்.